அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு மாசி வச்சு ஒரு ஈஸியான சைட் டிஷ் ஒன்று பார்த்தலாம் இது சூடான ரசத்தோட சாம்பாரோட சாப்பிட சுவையாக இருக்கும் மாசி செய்ய மாசி பவுடர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு 100 கிராம் மாசி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு 50 கிராம் வத்தல் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சமாக வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மாசியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நொறுக்கி வச்சு அப்புறமா மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாசியை போட்டு நல்லா அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சா போதும் மாசி பவுடர் பண்ண பிறகு வத்தலை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் கொஞ்சம் கரகரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட பொடிச்சு வச்சுருக்கிற மாசியும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்படும் போது தேங்காய் துருவி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாசி பொரியல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இதுக்கு 2 தக்காளி 2 பல்லாரி 1 பச்சை மிளகாய் 2 முட்டை எடுத்திருக்கேன் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை ஒரு 2 நிமிஷம்லேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி மாசி பொரியல் வந்து ரசம் அல்லது சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி சூடாக செய்து சாப்பிட சாதத்தோடு சாப்பிட நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் பவுடரும் சேர்த்துக்கலாம் துருவின தேங்காயில் மாசி பவுடர் சேர்த்துக்கலாம் 2-3 டீஸ்பூன் பவுடர் சேர்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தக்காளியோடு சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் ஒரு 5 நிமிஷம் போல் இதை வதங்கின பிறகு ஒரு ஓரமாக கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் உடனே கிண்டி விட வேண்டாம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொரியல் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாஸ் ஜெகன் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ நல்லா முட்டை வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாசி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதில் பொரித்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பொரியல் பிடிக்கலன்னா சும்மா சாதாரணமாக இன்னொரு பாதியை துருவி அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் மாசி பவுடர் சேர்த்து இந்த மாதிரி ராவாவும் சாப்பிடலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்